அந்த டைம்ல வந்து இங்க ஒரு அபண்டன்டான ஒரு சினகோக் இருந்தது. அதாவது வந்து அந்த சைடுல தான் அது இருக்கு. உங்களுக்காக இதுக்கு மேலே ஏறிந்து எடுக்கிறோம் கைஸ். அது வந்து அந்த ஹிப்ரு லாங்குவேஜில் எழுதியிருக்கு. கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும்னு எழுதி வச்சிருக்காங்க. பெரிய யானையெல்லாம் இருக்குங்க பாருங்க. கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அப்ளிகேஷன் எதுன்னு. கைஸ் இந்த ஷார்ட்கட்ன்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு 100% ஃப்ரீயாக வீடியோ எடிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு அவுட்புட் எடுக்கவும் முடியும். இந்த அப்ளிகேஷனில் நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. நமக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களால் இதில் ஃப்ரீயாகவே எடிட் பண்ண முடியும். எந்த விதமான வாட்டர் மார்க் இல்லாமல் அவுட்புட் எடுக்கவும் முடியும். வீடியோக்கு கீழே இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கு. எல்லாரும் போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். ஹலோ கைஸ் இட்ஸ் மீ அலமீன். வெல்கம் பேக் டு நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ்ல வந்திருக்கோம். கைஸ் நினைச்ச விட பயங்கரமா இருக்கு. இதுதான் கொச்சியில ரொம்ப ஃபேமஸான ஒரு அட்ராக்ஷன். இருட்டிட்டா வருது. நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா எங்கிட்ட லைட்டு கிடையாது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இவ்வளவு மக்கள் எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்குன்னு தெரியவே இல்லை காய்ஸ். நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு பாலம், பயங்கரமான வியூ. வாவ், அமேசிங். நம்ம ஆக்சுவலி வர நினைச்ச இடம் தான் இது. நானும் என்னோட தம்பியும் சேர்ந்து தான் வந்தோம். கூகுள் மேப் போட்ட போது வந்தது ஜூ ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்ட போது இன்னொரு பிளேஸ்ல போனோம். அப்படியே கிட்டத்தட்ட 1 hour நமக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. அது செம்மையான டிராஃபிக்காக இருந்தது. அதனால கைஸ் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு இந்த இடத்த எல்லாம் காமிக்கிறேன். கொச்சியில் ஜூ ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். நைட் லைஃப் இப்படி இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சிம்பிள் பாருங்க கைஸ், இந்த லைட்லேயே இருக்கும் இருக்கு அந்த ஒரு ஜூ பீப்புளோட அந்த சிம்பிள். ஓகே, நம்ம இந்த ஸ்ட்ரீட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கோம் நான் இங்கே வரணும்னு. கேரளாவிலலாம் வரும்போது வந்துட்டு எப்போவுமே யோசிப்பேன் இங்கே வந்து ஒரு நாளைக்காவது வ்ளாக் எடுக்கலான்னு. பட் டைம் கிடைக்காது, அதுதான் பிரச்சனையோ காய்ஸ். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, லைட் இல்லை எங்கிட்ட, லைட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நினச்சது வந்துட்டு ஒரு 7 o'clock வந்து இங்கே வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்னு. பட் ஆக்சுவலி இங்கே இருக்கிற டிராஃபிக் எவ்வளோ இருந்ததுனால வந்துட்டு இப்போ வந்து 7 o'clock ஆல்ரெடி ஆயிடுச்சு. எங்கிட்ட லைட் கிடையாது. இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இங்கே வந்து ஒரு சினகோக் இருக்குது. ஃபஸ்ட் அது பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு 2017 இல்லைனா 18 வந்துட்டு இங்கே வந்திருந்தோம். அந்த டைமில் வந்து இங்கே ஒரு அபண்டன்டான ஒரு சினகோக் இருந்தது. அதாவது வந்து அந்த சைடில் தான் அது இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம அங்கே போய் அதுவும் பார்க்கலாம். பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நிறைய விதமான டிஃப்ரெண்டான அந்த கேரளா கதகளி ஸ்டைல் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சனா வாங்கிட்டு போயிடல இங்கே வந்தேன்னா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் கன்ஃபார்மாக சொல்லணும்னா இதெல்லாம் பாருங்கள். வா, மாடு. நோ என்ட்ரி ஃபார் வெஹிக்கிள்ஸ். ஆக்சுவலி இதுதான் சினகோகு. இந்த சினகோகு நீங்கள் டே டைமில் வந்தேன்னா உங்களால் இதுக்குள்ளே ஏற முடியும். ஐ திங்க் இப்போ வந்து என்ட்ரி டைம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள் கைஸ், அந்த பழைய காலத்தில் இருந்தால் அது சேம். ஃபியூ இயர்ஸுக்கு முன்னாடி வந்த டைமில் வந்துட்டு இருந்ததை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புதுசாக நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் காய்ஸ், இதுக்குள்ளே ஏறதுக்கு என்ட்ரி ஃபீஸு 10 rupees தான். இன்றைக்கி ஃப்ரைடே ஆனதுனால வந்து க்ளோஸு. நான் காட்டின மாதிரி இன்னொரு வந்து ஆன்டிக் ஷாப் தான் காய்ஸ். இங்கே இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் டே டைமில் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். அதுதான் காய்ஸ், நீங்கள் டே டைம் வந்துருச்சுன்னா எல்லா கடையும் ஓப்பனாக இருக்கும். பயங்கரமான கூட்டம் இந்த மாதிரியெல்லாம் கடை. நைட்டு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சைலன்ஸ் பிடிக்கும்னா வேணாம் நைட்க்கு வரலாம். பட் நான் அவ்வளோ எல்லாம் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நைட் வந்தால். பட் மக்களெல்லாம் அவ்வளோ இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம் வந்தபோது இங்கே ஒரு சாரா கோஹன்ஸ் ஹவுஸ் இந்த வீடு இருக்கு இல்லையா. இங்கே வந்து இந்த கொச்சியிலே வந்துட்டு லாஸ்ட்டு ஜூ அப்படின்னு ஒரு லேடி, அதாவது அந்த அவங்க தான் இங்கே கடைசியான ஒரு ஜூன்னு சொல்லுவாங்க.
அவர் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஒரு ஓல்டு லேடி. அந்த டைமில் நான் வரும்போது அவங்களுக்கு ஒரு 80 வயசுக்குள்ளே இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தபோது அவரை மீட் பண்ணோம். அப்போவே அவங்க ரொம்ப வயசாகி உடம்பு முடியாமல் இருந்தோம். அவரை வந்து பராமரிக்கிறதுக்காக இருக்கிற வந்து ஒரு கேரளா ஆள் தான். அவர் வந்து ஒரு முஸ்லீம். இஸ்ரேலில் வந்துட்டு பாலஸ்தீன் இஸ்ரேல் வந்து சண்டை போட்டுருக்காங்க, வார் நடக்கிறாங்க, நிறைய பேர் இறந்து போகிறாங்க, குழந்தை கூட இறந்து போகிறாங்க. பட் அந்த டைமில் நான் இங்கே வந்தபோது ஒரு முஸ்லீம் ஆள் வந்து ஒரு ஜூ அவரை வந்து பாதுகாக்கிறாங்க, அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க. அது பயங்கரமான ஒரு விஷயம். அதுதான் அந்த ஒத்துரிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கே வந்தபோது எனக்கு அது அந்த டைமில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு செம்மையான ஒரு பிளேஸ் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் கேரளா வந்தீங்கன்னா, கொச்சியில் வந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணுங்க. ஆக்சுவலி கைஸ் இங்கே வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா வந்து அந்த நான் சொன்ன இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த ஒரு அபண்டன்டான ஒரு சினகோக். அதான் கைஸ் இந்த சினகோக்னா கோவில் மாதிரி தான், அதாவது இந்த ஜூ பீப்புளோட கோவில். ஓகே, அதில் வந்துட்டு நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் காட்டினா அது வந்து ஒரு சினகோக். அது இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்குள்ளெல்லாம் நான் ஏறி இருக்கோம், அதுக்குள்ளே உங்களால் போக முடியும். பட் இந்த மாதிரி இன்னொரு சினகோக் இங்கே இருக்குது, அது கொஞ்சம் இங்கேருந்து நடந்து போனோம். அது கண்டிப்பாக என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தது டே டைமில், அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேபி பார்க்க முடிஞ்சுன்னா உங்களை காட்டுறாது. அந்த டைம்லேயே அங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏதோ இஷ்யூஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தோம், அது வந்து வேறு யாரெல்லாம் கையேறி வச்சுருந்தோம். பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்க முடியும்னா கண்டிப்பாக காய்ச்சி உங்களை காட்டுறேன். ஓகே, இந்த ஜூஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா காய்ஸ், இதுக்கு ரொம்ப பேர் கேட்ட இடம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்பைசஸ் நிறைய ஃபாரினர்ஸ் இப்போவும் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்தே இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அந்த நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல் இருக்கு இல்லையா, அப்படியே உங்கள் மூக்குக்குள்ளே நுழைஞ்சிடும். டே டைமில் வந்தீங்கன்னா இது ஒரு மியூசியம்னு நினைக்கிறேன், ஆன்டிக் மியூசியம்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே நைட் எல்லாமே க்ளோஸு. ஆக்சுவலி 7:00 இல்லைனா 7:30 அப்புறமா ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வந்ததுக்கு காரணம் இன்னொன்று தான், பெர்ஃப்யூமோட மியூசியம் காய்ஸ் இது பாருங்க. டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தபோது நாய் இருக்குன்னு நினச்சேன், பட் இதுன்னா நம்ம போகிற வழி வந்து கரெக்ட் வழின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரமாக அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். கைஸ் இந்த சைடில் வந்த போதும் ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்பும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் அந்த சினகோகு கைஸ். ஆக்சுவலி அந்த டைம்லேயே வந்து இங்கே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாங்க, இது பாதுகாக்காமல் வச்சுருந்தோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை போயிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த டைமில் நான் இங்கே வந்தபோது இதுக்குள்ளே உங்களால் ஏற முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்தோம், அதெல்லாம் இப்போ காணோம், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரோய்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்க, இதோட ரியல் விஷுவல்ஸ், அதாவது இந்த இடம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தபோது இருந்த விஷுவல்ஸ் இப்போது என் கையில் இருக்குது. அது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். லாஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் இது பாருங்கள், இதுதான் அந்த சினகோகு. பட் மொத்தமாக இடிஞ்சு போயிடுச்சு. ஐயோ, உங்களுக்காக இதுக்கு மேலே இறந்து எடுக்கிறோம் கைஸ். இதுதான் அந்த சினகோ கைஸ். மேலெல்லாம் ஏதோ ஷீட்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து இதில் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ப்ரைவேட் கம்பெனி வந்து இந்த இடத்த வந்து அபகரித்து வச்சுருந்தோம். அதோட இப்போ நிறைய நியூஸெல்லாம் நான் பார்த்துருக்கோம். சாரி கைஸ், ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் கொஞ்சம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு கைஸ். அதுக்கு முன்னாடி நான் வந்தபோது உங்களால் இதுக்குள்ளே போக முடியும், இங்கே கடை இதெல்லாம் கிடையாது, மாடெல்லாம் உள்ளே இருந்தது. பட் ஃபுல்லாகவே டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இப்போது அங்கே மேலே வந்துட்டு இன்னொரு மாடி இருக்குது, அதுக்கு மேலே எல்லாம் உங்களால் போக முடியும். நான் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க கைஸ். அந்த விஷுவல்ஸ் எங்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இப்போவும் அந்த சினகோகுன்னு எல்லாம் எழுதியிருக்கு, அதெல்லாம் இப்போ அங்கே இப்போவும் அங்கே தான் இருக்குது. அது வந்து அந்த ஹிப்ரு லாங்குவேஜில் எழுதியிருக்கும், அது நான் உங்களுக்கு காட்ட முடியாது. ஏன்னா வந்து இந்த கேமராவில் வந்து அதை காட்ட முடியலை, லைட்டும் கிடையாது. இல்லை இருந்தால் நம்ம பார்த்துருக்கலாம். அதுதான் இங்கே எழுதி வச்சுருக்கு கைஸ், இதுக்குள்ளே அத்துமீறி நுழையக்கூடாது, கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும்னு எழுதி வச்சுருக்காங்க.
அது மட்டும் இல்லாம ஃபைன் கூட போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது பாருங்க, இந்த பில்டிங் எல்லாம் ரொம்ப பழமையான பில்டிங், இது எவ்வளவு வருஷம் பழசுன்னு எல்லாம் எனக்கு தெரியல. பட் அவங்க இங்க இருக்கிற, அதாவது அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து அங்க ஸ்ட்ரீட்ல வரைக்கும் நீங்க இந்த மாதிரி நிறைய பில்டிங் பார்க்க முடியும். கைஸ், நாம இங்க ஒரு பையோட ஒரு கடைக்குள்ளதான் நிக்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த ஹேண்ட்கிராஃப்ட் அந்த மாதிரி தான். ஜூதர்கள் வந்து நிறைய கண்ட்ரீஸில் அந்த காலகட்டத்தில் அவங்க ஊரில் வந்து பிரச்சனை நடக்கும்போது போயிருக்காங்க. பட் இந்தியாவில் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு நிம்மதி சமாதானம் கிடச்சின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறமா கூட அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இஸ்ராயல் அப்படின்னு ஒரு கண்ட்ரி உருவானதுக்கப்புறமா இங்கே இருந்த ஜூதர்கள் எல்லாருமே வந்து இங்கேருந்து போயிட்டாங்க. அதாவது அவங்க ஊருக்கு திரும்பி கிளம்பி போயிட்டாங்க. Guys, பெரிய யானை எல்லாம் இருக்குங்க பாருங்க. இதெல்லாம் ஒரிஜினலானடா பழைய. அவர் சொல்றாரு இதெல்லாம் ஒரிஜினல். அதுதான் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம், எவ்வளோ பெரிய பானை. ஓ வா, இது பாருங்க கைஸ், அதுக்குள்ள செம்மையான ஒரு ஆர்ட் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஏடா, ஈ பில்டிங்கெல்லாம் எத்தனை வருஷம் பழக்கம் உண்டு? இருநூறு வருஷம். எல்லா பில்டிங் இப்போ காலத்தை இங்கே வைக்கல. தேங்க்ஸ் சார். அதான் கைஸ், நான் அவர்கிட்ட கேட்டோம் ஆக்சுவலி எவ்வளோ வருஷம் இந்த பில்டிங் எல்லாம் பழமையானதுன்னு. அதுக்கு அவர் சொன்னார் 200 இயர்ஸ் இல்லைனா 250 இயர்ஸ். அந்த பில்டிங் எல்லாம் வந்து செஞ்சது வந்து அந்த ஜூதர்கள் தான். அதான் கைஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தேடி அலையிறவங்க நீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. நைட்டு வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், டே டைம் கூட வாங்க. பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வாழ்கிற மக்கள் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வீடு எல்லாமே பார்க்குறதுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் நினச்சி வந்த இடம் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது, பட் உள்ளே ஏற முடியலை. அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா நான் நினச்சதை விட அது வந்து ரொம்பவே அது ஆல்மோஸ்ட் எல்லாம் இடிஞ்சு வீழ்ந்து பயங்கரமான ஒரு கண்டிஷனில் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணும் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் சைனிங் ஆஃப் அலாமீன். டேக் கேர் கைஸ், பாய்.